ഭക്തജനാത്യഹന്തൃത്വമന്യേഷ്വചാരിപൂർണം സ്തംഭേവതാരസ്തമനഞ്ജനഭ്യം ലക്ഷ്മീസംവംശണം പ്രവധ്യേ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാകേസരി വേദാന്താചാര്യവജ്യോമി സനിതത്നാം സദാഹൃതി പ്രപദ്യേ നിരവധ്യാനാം നിഷദ്യാം ഗുണസമ്പദാം ശരണം ഭവപീതാനാം ശ്രവോഗ്നീശ്വരം ശ്രീരംഗേ ശ്രീന്ദ്രാകരുണ്യാ അസോ സ്യാദ്രേക്ഷിതം ഖ്യാതശ്രീ നരസിംഹകാര്യമുനി പാദാംബുജീന്ദ്രിയം താം ദീക്ഷാതിദയാദിഭിസ്വഗുണൈ ഭവന്തമുദാഗ്രേഷണം ശ്രീമദ്രംഗസദാരിയോ ശ്രീപതിം ശ്രേയോനിതിം സംശയേ ശ്രീമശ്രീരംഗപൃഥ്വീസ്തുലസരഗുണാസമേന്ദ്രദൃഷ്ടം നിസ്താത്മാനന്ദസംഗേ നരഗതി ജനജിത് യോഗിനേതുപ്രസാദാത് രാജ്യശ്രീരംഗകാരി പ്രവയധിപതേ പ്രാപ്തലക്ഷ്മീസംവാസ്ഥാനം സേവേയതീന്ദ്രം സകലഗുണനിധിം വീരദഗ്വേഷണാര്യം ശ്രീരംഗനാഥസർഗോപേതീന്ദ്രദൃഷ്ടം ലക്ഷ്മീസം കരുണൈകപാത്രം ശ്രീരംഗവീരവരാശ്രവഹൃദ്യം വേദാന്തദേശീന്ദ്രമഹം പ്രപദ്യേ സംപ്രാപ്താധ്യാത്മസഹസ്രം നരഹരി നരചിത്രംഗഭൂകാര്യാഭ്യാം കാരുണ്യാക്ഷീന്ദ്രം മേ ജഗതി ഭോ ആത്മനിക്ഷേപധന്യം വേദാന്തേ വാവധൂകത്വമീശ്വരചിതാരംഗഭൂരേണ സൂക്തം വാച്യം നാരായണാര്യ പരമതമന വ്യാഖ്യാഖ്യാതമീഡേ ശ്രീമദ്രംഗസാരിസംയീവരാന്തബ്ധാകുമാന്തദ്വയം ശ്രീമദ്ധീരഹൂദ്വഹാദ്ധരചിത്പാദാരവിന്ദാശയം ശ്രീമദ്വേദോപദം സദേശേ കാരുണ്യവീക്ഷാസ്പദം സേവേ രംഗധുരീണ സാധനമതം നാരായണം യോഗിണം ശ്രീമദ്രംഗശടാരി യോഗിരംഗസാത്മരക്ഷാപുരം ശ്രീമദ്രംഗശടാരിഭ്യാഡംബിർഭാന്തം മഹത്വം സദം മധ്യേ വത്സരിഭൂഷണം ബുധവരം ശ്രീകൃഷ്ണമാര്യം സദാ വേദാന്തദേശീയതീന്ദ്രകടാക്ഷലബ്ധത്രയ്യന്തസാരാണവന്യഗുണം ബുധാഗ്ര്യം നാരായണാദ്യേതുപാഭീഷ്ടംരംഗനാദേശേഖരമാശ്രയാമഃ ശ്രീപരാശരഭട്ടാര്യഃ ശ്രീരംഗേതു പുരോഹിതഃ ശ്രീവത്സാംഗശ്രുതഃ ശ്രീമാന് ശേയസേ മേസ്തു ഭൂയസേ. കീഴേ ഇന്ന് മഹാസഹസ്രനാമത്തിനുടേ പെരുമയും ശ്രീ പരാശരഭട്ടർ അത് പരാശരഭട്ടർക്ക് മുതൽ തിരുനാമം രംഗനാഥൻ പേര്. അവർ ശാസ്ത്രങ്ങളെല്ലാം തോക്കണിട്ട് அதிகரிச்சாலும் மீதி சாஸ்திர வேதாந்த சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் எம்பாலிட்டே கிரகிச்சார். அவர் எப்பவுமே ரங்கநாதன் பக்தியா இருந்ததுனால பெருமாளே அந்த குழந்தைய தானே சம்ரக்ஷணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூறத்தார்கிட்ட அந்த குழந்தைய அவர் வந்து அவருடைய பிள்ளையாக வளர்த்ததாக ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்படுறது. ஆனாதான் அவருக்கு பராசரப்பட்டது பெருமாள் திருநாமம் வச்சார். அவருக்கு இப்படிப்பட்ட பிரசித்தரான பராசரப்பட்ட சாஸ்திரநாமத்துக்கு பாஷ்யத்தை எழுதியாச்சு. அப்படி சாஸ்திரநாம பாஷ்யத்தை இப்போ நாம் அனுபவிக்க போறோம். அதுக்கு முன்னாடி தியான ஸ்லோகங்களாக சொல்லப்படுகிறதான இந்த ஸ்குலாம்பிரதனம்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இவைகள்லாம் வியாசருடைய திருவாக்கிலேருந்து வந்ததாக தெரியல. அதாவது மகாபாரத அதாவது சாஸ்திரநாமத்தை உபதேசம் பண்ணும் பொழுது அந்த விஸ்வம் விஷ்ணு காராந்திலேருந்து தான் அவர் வியாசர் சாதிச்சது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த எட்டு அதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள் அதாவது கிமேகம் தெய்வதம் லோகேன்னு வைசம்பாயன வாதன் கேட்க போற அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்லோகங்கள்லாம் விஷ்ணு புராணத்துல அதாவது மகா விஷ்ணு சாஸ்திரத்துல இல்லை. அது பின்னாடி சேர்க்கப்பட்டது. பராசரப்பட்டது இதுக்கு வியாக்கியானம் பண்ணல. அதனால இது எப்ப சேர்க்கப்பட்டதுன்னு புரியல. இருந்தாலும் நாம் சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறதுனால சுக்லாம்பரம் விஷ்ணுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும். சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ வைக்கிண உபசமத்தியே. இதே பிரசித்தம் சொல்லும்பொழுது இது எல்லா மதத்தினாலும் சொல்லக்கூடிய ஸ்லோகம். பெரும்பாலும் ஸ்மார்த்தார்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகம். சர்வ விக்ன உபசாந்தியே அப்படின்றதுனால எல்லா அக்னத்தையும் போகக்கூடிய சாமர்த்தியம் இங்கே இருக்கிற பதங்கள் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்கள்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம் யாருன்றது. சுக்லாம் பரதரம் விஷ்ணு அதாவது வெண்மையான வஸ்திரத்தை அணிந்தவரும்
சசிவர்ணம் மேகசியாமல நிறத்தை உடையவருமான சதுர்பூஜம் நான்கு திருக்கைகளை உடையவரும் பிரசன்ன வதனம் எப்போதுமே ஆசிரியர்களை அனுகிரகிக்கிறதுக்காக புன்முருவரிடம் எழுந்திருக்கக்கூடியதான பெருமானம் சர்வ விக்னங்களை உபாசிப்பதற்காக ஜாயேத் தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அப்படிப்பட்ட யாருன்னா விஷ்ணு எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடியதான விஷ்ணுவை சொல்றாரு அங்க ஆக சுக்லாம்பரம் விஷ்ணுக்கு அர்த்தம் இதுதான் அதுக்கப்புறம் அதுல அதுலயே பிராட்டி அடங்கி இருக்கிறது இல்ல ஆக சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ண சதுபூஜம் பிரசன்னவதனம் ஜாயேத் சர்வைக்கு உபசாந்தி எச்சத்வரத பக்தராத்யாக பரிஷத்யாக பரஷதம் விக்னன் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனன் தமாஷையே இந்த விஸ்வக்சேனருடைய கூடவே கஜானி வள்ளம் இருப்பா எச்சத்வரத பக்தராத்யாக ஆத்ய ஆதி பலத்தினால அஷ்டதி கஜங்கள் இரண்டு தந்தன பரிஜனங்கள் அருங்கு விஸ்வக்சேனர் அவர்களோட கூட பாரிஷத்யா மாற்றி நித்திய சூரிகள் இவர்கள் அதாவது அஷ்டதீஜ கஜங்கள் என்ன மற்றும் அவருடைய பரிவாரங்கள் என்ன நூறு பரிவாரங்கள் என்ன பரஷத்தம் அதனால நித்திய சூரிகள் இவரோட கூட எழுந்திருக்கக்கூடியதான விஸ்வக்சேனை ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சததம் விஸ்வக்சேன தமாஷை எப்பொழுதும் அப்படிப்பட்ட விஸ்வக்சேனை நான் ஆசிரியிக்கிறேன் எதுக்காக அப்படின்னா விக்னன் நிக்னந்தி அதாவது தடைகளை விஸ்வக்சேனரை ஆனால்தான் விஸ்வக்சேன ஆராதனம் எல்லா காரியத்தையும் ஆரம்பிக்க விஸ்வன ஆராதனப்பட்டார் அதுக்கப்புறம் இந்த கிரந்தத்தை யார் பண்ணாரோ அவருக்கு நமஸ்காரங்கள் அந்த குரு பரம்பரையே சாய்கிறார் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தன் தபோனிதி அதாவது வசிஷ்டருக்கு கொள்ளு பேர் யாரு வியாசர் வசிஷ்டருடைய வசிஷ்டர் அவருடைய புள்ள யாரு சக்தி சக்தியினுடைய புள்ளதான் வியாசர் ஆக சக்தியினுடைய குமாரர் விஸ்வக்சேனம் விஸ்வக்சேன அதாவது சக்திக்கு சக்தி சக்திக்கு பேரன் வியாசருக்கு கொள்ளு பேரன் வியாசருடைய பிள்ளையான சக்திக்கு பேரன் அவருடைய பிள்ளையானது சக்தியினுடைய பிள்ளையானவன் பராசரர் பராசருடைய சொன்ன சரியா புரிஞ்சுக்கணும் வியாசம் வசிஷ்டன் குழு பேரன் வசிஷ்டருக்கு சக்தியுடைய பேரன் அந்த சக்தி யார் பராசருடைய பிள்ள சக்தி அந்த சக்தி யார் அப்படின்னா அவருடைய ஃபாதர் தோமனர் சுகர் அப்படிப்பட்ட அந்த வியாச பரம்பரைய அப்படின்னு சாய்கிறேன் இந்த மாதிரி இதனுடைய தலங்கள்லாம் போகிறதுக்காக அவளை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வியாசர் யாரு அப்படின்னு சொல்றத இங்க சாய்கிறார் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே நமோவை பிரம்மனிலேயே வாசிஷ்டாய நமோ நமமாக வியாசருக்கு நமஸ்காரம் பண்றார் தன்னுடைய பிரணாமங்கள் மொத்தம் வியாசருக்கு சேரணும் அவர் வியாசாருன்னா இந்த பிரம்ம வித்தியெல்லாம் அவர் தான் வேதத்துக்கு அவர் தான் நீதி புராணாதிகள்லாம் இல்லை அப்படிப்பட்ட வியாசருக்கு நமோ நமஹா வாசிஷ்டாய நமோ நமஹா அப்படின்னு சொன்னாங்க வசிஷ்டனாலே விசிஷ்டமாக பண்ணப்பட்டதான இத்திகாச புராணங்கள் வேதங்கள் என்ன அப்படிப்பட்ட வியாசருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்
பரமாத்மே சதைகூபரூபாயே. இப்போ சாக்ஷாத் விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் பண்றார், அதிகாராய் அவருக்கு விசாரம் பண்றவர், சுதிசுத்தர், அதாவது ஹேய பிரதிமான கெட்ட குணங்களும் இல்லாதவர், நித்திய உத்கிருஷ்டமான ஆத்மா பரமாத்மா. சதைக ரூப ரூபாய், அவன் சுரூபமே விகாரம் பண்றது. அவதார தசையிலையும் அவன் ஒரே மாதிரியா தான் இருப்பான். எந்த அவதார எந்த நிலையிலையும், அதாவது பர வியூக அச்ச அந்தர்யாமி இவைகள்லாம் இருக்கும், இந்த நிலைகளிலையும் அவன் ஒரே ரூபமா தான் இருப்பான். சர்வ விஷ்ணு அவன் பாபத்தையும் போக்கி கேமத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த விஷ்ணு. அப்படிப்பட்டவருக்கு என்னுடைய நோக்கம், எஸ் எஸ் மரண மாத்திரேன ஜன்மசம்சார பந்தனாது விமுச்சத்தே நமஸ்தஸ்மி விஷ்ணவே பிரப விஷ்ணவே. அதாவது இந்த சம்சாரம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா, பிறப்பும் இறப்பும் உடையதா இருப்பது சம்சாரம். இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடணும்னா நினைச்சா விடுபட முடியும் அப்படின்னு சொன்னா, எஸ் எஸ் மரண மாத்திரேன அவர் நினைக்கிற மாத்திரத்துல அது இதுக்கு மேல வியாக்கியானம் ஆரம்பிக்கிறார். அந்த வியாக்கியானம் பண்றதுக்கு முன்னாடியாக அவர் இது வந்து இந்த இப்ப சொன்ன ஆறு ஸ்லோகங்களும் விஷ்ணுசாஸ்திரி முன்னாடி இதுக்கு எந்த ஆரம்பது பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப சாஸ்திரம் ஆரம்பிக்கணுமே, சாஸ்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மங்கள ஸ்லோகங்கள்லாம் ஒண்ணு பண்றதுன்னு அந்த குரு அனுதானத்துக்கு ஸ்லோகங்கள் ஒரு ஆறு ஸ்லோகங்கள் பண்ற. வந்தே கோவிந்த தாதோ முனிமதம் ஜாயேயம் யாமுனாயம், கீழேந்தும் மேல போலாம் மேலேந்தும் கீழே வரலாம், ரெண்டுத்துக்கும் வந்தே அப்படின்னா நமஸ்காரம் அப்படின்னா கோவிந்த தாது என்ன கோவிந்தாமத்தை உடைய பெயரான எம்பா இருக்கு கோவிந்த தாத்தோனால அப்பாவையும் சேர்த்து அப்பானுடைய திருநாமத்தை தோமனோட தனியா சொல்லல சீவஸ்தாங்கன்னு சொல்லல, அதனால கோவிந்த தாத்தோன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். அப்புறம் முனிவசமனவை லட்சுமணாரியன் பாஷ்யகாரனுடைய பெருமைக்காக முனிவசமனவையும் அப்படிப்பட்ட பாஷ்யகாரன் மகாந்தம் அப்படின்னால அவருடைய ஆச்சாரிய நபிகளுக்கும் யாயேயம் யாமுனாரியம் எப்போ சதா நினைச்சுட்டே இருக்கு, யாரு யாமுனாரியம் மம ஹிருதி நனவை என்னுடைய ஹிருதயத்தை வச்சு அவர் தியானம் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ராமமேவாபியாயாம், அப்புறம் ராமமிஸ்வர் பத்மாட்சம் தீக்ஷிசீய, அதுக்கப்புறம் யாரு புண்டரீகாட்சர் அச்சா அவர், அதுக்கப்புறம் பிரதம பிமுனி எல்லாருக்கும் பிரதமராக இவளுக்கு எல்லாம் மேல்பட்டு பிரதமராக விளங்கக்கூடியதான நாதமீடே நாதம் நாதம்ன்றது நாதமுனிகள் ஈடே சடாரின் சடகோபன் நம்மாழ்வார் இப்படி சொல்லி ஸ்தௌமி பிரேக்ஷேய லக்ஷ்மி இவர்களை இன்ன முதல் திருமகன் இப்படி இவர்களை முன்னிட்டு பிரேக்ஷே லக்ஷ்மி சரணம் அசரணாக அசக்தனான நான் லக்ஷ்மியை வணங்கி ஸ்ரீதரம் சம்சேயம் பெருமாளை ஸ்ரீதரன் லக்ஷ்மியை தரித்துக் கொண்டிருக்கிறான எம்பெருமானை நான் ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த நான் பண்ண போகிற பகவத்குல தர்ப்பணன்ற வியாக்கியானம் பூர்ணமாகணுன்றதுக்காக சாய்கிறேன். ஓம் நமோ கஜவக்ராஜ்யை பாயுஷத்தை பிரசாசதே ஸ்ரீரங்கராஜசேனே சூத்திரவத்யாசமேயுடே. ஆச்சாரியன் ஆச்சாரியன் ஆரம்பித்து பெருமாள் பிராட்டி
இவளோட அங்க முடிச்சார். அவளுக்கு எல்லாம் பொதுவா பண்ணிட்டார். ஆனா நம்ம சம்பிரதாயத்துல விஸ்வசேனர் சிராஜினியோட உபதேசம் வாங்கிட்டார். அதனால அவருக்கு தனியாக இங்க நமஸ்காரம் பண்ற. நமோ ஓம் நமோ கஜவக்ராஜ்யைஹி, கீழே சொன்னோம் சுக்லாம்பரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்னவதனம் தாஜி சர்வகுணம் எஸ்யத்விரத வக்ராஜ்யா, எஸ்யத்விரத வக்ராஜ்யாகனு அங்க சொல்லியிருக்கா. அந்த கஜவக்ராஜ்யைஹி, அந்த ரெண்டு தந்தங்களை உடையவர்களான அஷ்டதி கஜங்கள் இருக்கோ, பிரதானமான அந்த கணபதி அதாவது தும்பிக்கை உடையவரான ஆழ்வாரையும் அவரோட கூட பரிஜனங்களையும் பாரிஷத்தேகி பிரசாசத்தை அவரெல்லாம் சேமிச்சுட்டு அதுல முக்கியமான ஸ்ரீரங்கராஜ சேனானியை ரங்கராஜனுடைய படைக்கு தளபதியாக இருக்கக்கூடியதான சேனாதிபதி அதாவது விஸ்வசேனர் அவர் எப்படி பண்ணா எப்பவுமே அது சுவாமி தேசிகன் தன்னுடைய அதாவது ராமானுஜ எதிராஜ சப்ததியில விஸ்வசேன சமயத்தின் போது சூத்திரவத்தியான்னு சொல்லி சூத்திரவத்தியை சொல்றாங்க. அப்படி சூத்திரவத்தியா சமய சூத்திரவத்தியோடு கூட இருக்கக்கூடியவரான விஸ்வசேனரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சாய்ச்சார். அதுக்கு அடுத்ததாக நமோ நாராயணாயேதம் கிருஷ்ணத்வைபாயணாத்மனே ஏதா முஷ்யாயணா வேதா மகாபாரத பஞ்சமாக. ஒருபடியாக அவளை முடிச்சுட்டு அடுத்ததாக இந்த நமக்கெல்லாம் பெரிய உபகாரம் பண்ணியிருக்காரு ஆச்சாரிய பரம்பரை, அது தியானம் பண்ண வேண்டியது அது நம்முடைய. ஆனா நமக்கு இவ்வளவு உபகாரம் பண்ணதான வியாசர உடம்புடைய கிருஷ்ண அதாவது கிருஷ்ண துவைப்பார் உடலாமா அப்படின்னு தனியா அவர் சொல்ற. அவர் யாரு எப்படிப்பட்டவர்னா நாராயணாய இதம், சாட்சாத் நாராயணனுடைய வடிவாகவே இருக்கக்கூடிய கிருஷ்ண துவைபாயனர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஏதா முஷ்யாயனா வேதா, வேதம் நான்கு வேதங்கள் என்ன அதோட கூட மகாபாரத பஞ்சமாக மகாபாரதம் நல்வழிப்படுத்துவதற்காகவே ஏற்பட்டதான இதிகாச புராணங்கள் அதுல முக்கியமானது மகாபாரதம். அப்படிப்பட்ட மகாபாரதத்தையும் வியாசரி இல்லைன்னா நமக்கு கிடையாது. அதுல இருக்கிற நீதிகள் எவ்வளவு நீதிகள் அது நம்மளால அந்த மகாபாரத பூரா படிச்சு சேர்க்கிறதுக்கு அன்னைக்கு ஞானம் இல்லை, இப்ப ஞானம் இருந்தது இப்ப படிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. அப்படி ஒரு அதுல அவ்வளவு நீதிகள் இருக்கு, அதுல கண்ட மகான்கள் நிறைய பேர் இருக்கா. அப்படிப்பட்ட உபகாரம் பண்ண கிருஷ்ண துவைபாயனருக்கு அடியனுடைய நமஸ்காரம் வணக்கங்கள் சாய்க்கிறது. ஜாதோ லக்ஷ்மண மிஸ்ர சம்சய தனாது சிவஸ்த சின்னா திருஷேகே ரூயோ பட்ட பராசரேதி பணிதா ஸ்ரீரங்க பத்ரா ஸ்வயம் ஸ்ரீ ஸ்ரீரங்கபதி பிரசாத திருஷய ஸ்ரீரங்கநாதாஸ்வய ஸ்ரீரங்கேஸ்வரகாரிதோ விவிருதே நாம்னா சஹஸ்ரம் ஹரேஹே. ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது ஜாதோ லக்ஷ்மண மிஸ்ர சம்சய தனாது சிவச சன்னாத்ரே, நான் யாரு அப்படின்னா ராம பாஷிகாரனுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக பெற்ற இசிப்பிராயரான சிவசமிஸ்ரன்னு சொல்லக்கூடியதான கூரத்தாருடைய உள்ள நான் பராசர பரா பட்ட பராசரேதி பணிதா யாராத ஸ்ரீரங்க பத்ரா ஸ்வயம் திவ்ய தம்பிகள் இருக்காளே அதாவது ஸ்ரீரங்க நாச்சியார் பெரிய பெருமாள் இவாளுடைய ஒரு அனுகிரகத்தினால என்னை பட்ட பராசர அது ஸ்லோகத்தினுடைய அன்பீட்டுக்காக சொல்ற அதனால பராசர பட்டதுன்னு என்னுடைய திருநாமத்தை சொன்னார். ஆனா என்னுடைய பூர்வ நாம பேர் என்ன தெரியுமா, ஸ்ரீ ஸ்ரீரங்கபதி பிரசாத திருஷயா. அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நான் பிறந்தவன், அதாவது எம்பெருமான் பிரசாதம் அனுப்ப அத உண்டு அதுல இருந்து பிறந்தவனான நான் ஸ்ரீரங்கநாதாக்குவையா. அதனால என்ன ஸ்ரீ ரங்கநாதன் அழைக்கப்படுது. ஸ்ரீரங்கேஸ்வர காரி தோகருடைய நான் சகசிரம் ஹரேஹே. இப்படி என்பார் இவ்வளவு அனுகிரகம் பண்ண எம்பெருமான்க்கானே சாட்சாத் ஹரி அவனுடைய திருநாமம் ஆயிரம் திருநாமங்கள்ல அவனுடைய விஷயமாக அதை நான் இப்பொழுது அவனை வணங்கி நான் பண்ண போய் அவனுடைய அனுகிரகம் பண்ண போகிறேன்.
கவிதார்க்கு சிம்மாய கல்யாணம் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.